ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தம்பூஸ் கிச்சன். தம்பூஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன் பாருங்கள், கொரியர் வந்துச்சுன்னு அந்த பார்சல்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதில் நாலு வந்து ட்ரெஸ்ஸஸ் வாங்கியிருக்கிறேன். நாலும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், நாலு நாலு விதமாக இருக்கும். இதில் ப்ளஸ் சைஸஸில் வந்து 7XL வரைக்கும் உங்களுக்கு கிடைக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் தான். இது வந்து டாப்ஸ் க்ரீன் கலர்லேயும் பாட்டம் வந்து ஒயிட் பேஸ்லேயுமா வருது. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த க்ரீனும் பாருங்களேன், எவ்வளோ டார்க் க்ரீனாக சூப்பராக இருக்குது. இது ஒரு ஸ்ட்ரைட் கட் தான், ஒரு குர்தா மாடலில் இருக்குது. ரவுண்ட் நெக்கு, பெருசாக பட்டன்ஸ் வச்சுருக்குறாங்க. கையிலையும் அதே மாதிரி மடித்து தைச்சு அதில் வந்து ஒரு பட்டன் வச்சுருக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. இதை டிசைன் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய டிசைனாக தான் இருக்கும் கொடுத்துருக்கிறது. ஆனால் நெருக்கமாக இருக்கும். பட்டன்ஸும் மேலேருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க. அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. சைடு ஓப்பன் தான் இது, ரெண்டு பக்கமும் சைடு ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் ஒரு குட்டி ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. காட்டுறேன் பாருங்கள், இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு நடக்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். லென்த்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து லென்த்து ஜாஸ்தியாக இருக்குது. நல்லாவே கீழே வரைக்கும் முட்டிக்கு ரொம்ப கீழே வரைக்கும் வருது. ஆனால் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா லென்த்தையாக இருக்குது. இது 7XL வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிது. இதோட பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒயிட் பேஸில் கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் தான் இடுப்பில். நல்ல அகலம், செம அகலமாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அகலமாக கொடுத்துருக்காங்கன்னு பலாசோ பேண்ட்டு மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நல்ல சாஃப்ட் கிளாத்து தான், சூப்பராக இருக்குது இது. இந்த ட்ரெஸ் எல்லாத்தோட ஒரிஜினல் பிக்சரை வந்து நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேன். ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு லாஸ்ட்டில் அதுலேயே வந்து கோட் நம்பர் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு கோட் நம்பர் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த செட்டு தான். அழகான ஒரு ஃபேண்டா கலர் இது. இது பார்த்திங்கன்னா மூணு இது சேர்ந்து வருது, அதாவது டாப்ஸு, ஷாலு, பேண்ட்டு மூணுமே வருது. சில இதில் வந்து டாப்ஸும் பாட்டமும் இருக்கும், ஷால் இருக்காது. ஆனால் இதில் ஷாலும் சேர்ந்தே வருது. நமக்கு வந்து சில சமயம் இந்த மாதிரி செட்டாக வாங்குறது ரொம்ப வசதியாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்ஸ் வாங்கிட்டு அதுக்கு பாட்டம் தேடணும், அதுக்கு மேட்சிங்காக ஷால் தேடணும், அந்த பிரச்சனை எதுவும் இதில் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா சைடு ஓப்பன் கிடையாது, அனார்க்லை டைப்பில் இருக்குது. இதோட கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கும் கிடையாது, ரொம்ப லைட் கலரும் கிடையாது. நல்ல டீசெண்டான ஒரு கலர் தான். இது துணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரேயான், சாஃப்ட் ரேயான் தான் இது. டிசைன்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ண டிசைன்ஸ் தான். நெக்குக்கு ஒரு டிசைன், மொடம் ஃபுல்லாகவும் குட்டி குட்டியாக ஒரு பூ மாரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. ரவுண்ட் நெக்கு, ரவுண்ட் நெக்கில் பார்த்திங்கன்னா வி ஷேப்பில் ஒரு கட் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடத்துல நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி ரோப் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பெல் ஷேப்பில் டாசல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் வாஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக பண்ணணும், இல்லைன்னா அந்த இது வீணாக போயிடும். அது கொஞ்சம் கழட்டி மாட்டுற மாதிரி இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். கையில் பார்த்தீங்கன்னா பார்டருக்கு மாரி கொடுத்துருக்குறாங்க. இந்த நெக்குக்கு பார்டர் மாரி கொடுத்த மாரி கையிலையும் கொடுத்துருக்குறாங்க. இதே கையில் கொடுத்துருக்குற அதே டிசைன் தான் கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. நல்லா அகலமாக கீழேயும் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வாஷ் பண்ணால் தான் தெரியும் பிரிண்ட் வந்து எப்படி இருக்கும்னு. இது வரைக்கும் நான் வாங்கினது வந்து பிரிண்ட் எதுவும் போனது கிடையாது, அதனால் எதுவும் போகாதுன்னு நினைக்கிறேன். இதோட பேண்ட்டு பார்த்திங்கன்னா டாப்ஸ் என்ன கிளாத்தோ அதே கிளாத்து தான், அதே டிசைன் தான், எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே குட்டி பூ, அதே பார்டரு, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குது. ஹிப்பில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஷால் பார்த்திங்கன்னா காட்டன் ஷால் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சாஃப்டான ஒரு காட்டனாக இருக்குது. அதனால் நம்ம வாஷ் பண்ணோம்னா அது கொஞ்சம் கஞ்சி போடணும், இல்லைன்னா அயன் பண்ணி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதோடய டிசைன்ஸ் ஆனால் நல்லா இருக்குது. அதே கலரில் தான் கொடுத்துருக்குறாங்க. அதே ஒயிட் காம்பினேஷன் டிசைன்ஸ் தான் வந்திருக்குது. ஓரத்தில் பார்த்திங்கன்னா கோல்டு ஜரியாக கொடுத்துருக்குறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியுது அந்த ஜரி கொடுத்துருக்கிறதுனால. ரொம்ப ஆகா ஓகே இல்லைனாலும் டீசெண்டாக இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ் தான். இதுவும் ரேயான் மெட்டீரியல் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த நெக்கில் வந்து சில்வர் கலரில் ஜரி ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அதே ஒர்க்கை வந்து நீட்டமாக இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால அதோடய லுக் இன்னும் நல்லா இருக்குது. கையிலையும் அதே ஜரி ஒர்க் தான் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இது. இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டசல்ஸ் தான். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம டாப்ஸோட கலரு, பாட்டமோட கலரு, அப்புறம் அந்த சில்வர் ஜரி வருது இல்லையா அந்த இது, அப்படி மாற்றி மாற்றி காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க.
நல்லா அகலமாக இருக்குது. போடையில் ஆனால் தொய்வாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து அப்படி புஷ்ஷும் நிற்காமல் நல்லா அழகாக இருக்குது. நல்லா ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இது நல்லா இருக்குது. இதோடய பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டு பர்பிள் கலரில் கொடுத்துருக்குறாங்க. இதோட டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஹிப்லையும் இதுக்கு எலாஸ்டிக் தான் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7XL வரைக்கும் கிடைக்கிது. நல்லா லூஸாகவே இருக்குது. இந்த பேண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சஹாரா பேண்ட் மாடலில் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் வேறு டாப்ஸ் கூட நீங்கள் மாற்றி கூட போட்டுக்கலாம், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிட்டு. இதுக்கும் நல்லா இருக்குது. இது கூட நான் அட்டாச் பண்ணியிருக்கிற பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் மாடலு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மாடல் தான். இது எப்படி இருக்குன்னா டாப்ஸும் ஒரு கோட்டும் சேர்ந்ததாக இருக்கும். கோட்டுனா ஷார்ட்டாக இருக்காது, நல்லா லென்த்தியாக இருக்கும். இது கலரும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு மெரூன் கலர். நான் காட்டுற எல்லாமே 7XL வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு கூட இது யூஸ் ஆகும். துணி வந்து ரேயான் கிளாத்து தான். குட்டி குட்டி டிசைன் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க, நல்லா நெருக்கமாக சாஃப்டாக இருக்கிற கிளாத்து. நெக்கு வந்து நார்மலான ரவுண்ட் நெக்கு. இதுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் கிடையாது, ஸ்லீவ்லெஸ் தான் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தையல் வரும். அதில் வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சுருக்குறாங்க. அதனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அகலம் கொடுத்து வர்றதுனால போடுறப்ப வயிறு தெரியும் அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்காது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஆரஞ்சு கலரில் கோட் கொடுத்துருக்குறாங்க. பேக் சைடு நெக் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு நெக்காக இருக்குது. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா மிரர் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் மிரரில் வந்து ரொம்ப குவாலிட்டின்லாம் சொல்ல முடியாது, நார்மலான ஒரு மிரர் தான் வச்சுருக்குறாங்க. கை வந்து ஃபுல் ஹேண்ட் கை. கையில் வந்து அந்த உள்ளே போடுற நம்ம ட்ரெஸ்ஸோட அந்த கலர் காம்பினேஷன்லேயே பார்டர் மாரி கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா இருக்குது அந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்குறது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான டசல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஆனால் லேஸில் செஞ்சுருக்கிறதுனால வாஷ் பண்ணுறப்ப பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் கீழே வந்து ஒரு தையல் போட்டு அந்த இடத்துல வந்து சின்ன ரொம்ப சின்ன சின்னதாக ஒரு சுருக்கம் மாதிரி வச்சுருக்குறாங்க, கொஞ்சம் அகலம் கிடைக்கிறதுக்காக. கீழேயும் கையில் இருக்கிற மாதிரி அதே பார்டர் தான் கொடுத்துருக்குறாங்க. இதோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்குது. எல்லா ட்ரெஸ்ஸோட கோடும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இப்போ காமிச்ச எல்லா ட்ரெஸ்ஸுமே 7XL வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் சைஸ் தேடிட்டு இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.